ரெடி ஆகிருச்சுனா அடுத்த ரெட் கார்டு. ஸோ இந்த சீசனில் ரெட் கார்டு, ஸ்ட்ரைக்கு இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக பேசப்படுது. இந்த வீட்டில் ஆல்ரெடி ரெட் கார்டு கொடுத்து நம்ம பிரதீப் வெள்ளாமிச்சிட்டாங்க தெரியும். ஸோ ரெட் கார்டோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த பிக் பாஸ் வீட்லேயே மறுபடியும் ஒரு ரெட் கார்டு ரைஸ் ஆக போகுது. அது யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு எதிராக. ஸோ இப்போ வந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ப்ரோமோ பார்க்கும்போது தான் வந்து ஓகே, நிக்சனுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்போ இதில் இன்டெப்த்தான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபோர்த்து ப்ரோமோ பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு கேட்பாரு, கண்டிப்பாக நீங்கள் உரிமை குரல் தூக்குவீங்க தானே, கண்டிப்பாக அந்த வர ரெட் கார்டு விழுகுமா அப்படின்றப்ப அர்ச்சனை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவங்க தூக்குனா கண்டிப்பாக நானும் தூக்குவேன் அப்படின்னு. ஸோ ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ், பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்னு சொல்லி ரெண்டு விதமாக இருக்காங்க. ஸோ இதில் ஸ்மால் பாஸில் தான் வந்து நிக்சன் இருக்கார், இன்னைக்கு சண்டேலாம் போட்டார் இல்லையா. ஸோ நிக்சன், பூர்ணிமா, ரவீனா, சரண விக்ரமெல்லாம் வந்து ஸ்மால் பாஸில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஜய், நம்ம தினேஷ், கூல் சுரேஷ், மணி, அர்ச்சனா இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸில் இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமாக பிரிஞ்சிருது. இதில் தேர்ட் ப்ரோமோலேருந்து வரும். தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா என்ன பண்ணுவாங்க, நிக்சனை போயிட்டு அப்படியே லைட்டாக ஏற்றி விடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அர்ச்சனை மேலே காண்டில் இருக்காங்க. கிடச்சிருச்சா ஒரு கேப் அப்படின்னு சொல்லி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவே நிக்சன் இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பிற்போக்குவாதிரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறது மட்டும் இல்லாமல் காசு, பணம், டைட்டில் எதை வேணால் அவங்க எடுத்துக்கட்டும், ஆனால் இப்படி ஒரு கெட்ட பேர் ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடாதுல அப்படின்னு அவங்க சொல்ல, இன்னொரு பக்கம் நிக்சன் என்ன சொல்கிறாருன்னு, கோபம் வந்தால் மனிதர்களை இல்லாத இடத்துக்கு நான் போயிடுவேன், ஆனால் இங்கே அப்படி இருக்க முடியலை, எல்லா பக்கம் திரும்பினாலும் மனிதர்கள் இருக்காங்க, எல்லாமே கேவலமான மனுஷங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிக்சன் சொல்கிறாப்பில். அந்த கேவலத்தில் பூர்ணிமாவும் அடங்குன்றது அவங்களுக்கு தெரியலை, ஏன்னா அவர் எல்லாரையும் தானே இன்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரவீனா இருக்கும்போது, என்ன ரவீனா நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரியான டவுட் வருது. பட் ஒரு ஹவுஸ்மேட்டாக, ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்டாக வேணால் அவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கலாம், ஆனால் ரெட் கார்டு, ஒரு டீம் அப்புன்னு வர்றப்போ மணி எங்கே இருக்காரோ, ராமர் எங்கே இருக்காரோ, அதனே சீத்தைக்கு வந்து அயோத்தின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரவீனா வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோர்த் ப்ரோமோவில் ஜம்ப் ஆகும், ரெட் கார்டு கொடுக்குறங்கிற ஒரு இஷ்யூ வருது. இன்கேஸ் நிக்சன் வந்து ரெட் கார்டு, அதாவது உரிமை குரல் ரைஸ் பண்ணி இது மாதிரி வந்து வினிஷா பேர் அடிக்கடி உள்ளே எடுத்துகிட்டு வராங்க, இதனால் வந்து எனக்கு அடிக்கடி ஹர்ட் ஆகுது, கேம் மாறுது. ஸோ நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவங்க வந்து இப்படியெல்லாம் ஒரு கேம் விளாட்றாங்கன்னு சொல்லி நிக்சனும் அதுக்கு சப்போர்ட்டாக பூர்ணிமா, மாயா, சரவண விக்ரம், விசித்ரா இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உரிமை குரலுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அதே நேரம் இந்த பக்கம் வந்து நம்ம அர்ச்சனாவும், இவர் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன், இவர் வந்து என்னைய வயல் கார்டில் வந்தவர்னு சொல்லி நிறைய குத்தி காட்டினார். ஸோ இவர் பண்ண ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு இவர் வந்து நீ மூடிட்டு போடி, நீ போடி, இது ஒரு மூஞ்சா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, தூண் துப்புறது, சொறியிருவேன்றது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. இவர் கூட இருக்கவே பயமாக இருக்குன்னு சொல்லி நிக்சனுக்கு ஆப்போசிட்டாக இந்த இடத்துல அர்ச்சனா ரெட் கார்டு, அதாவது உரிமை குரல் தூக்கலாம். இதுக்கு ஆதரவாக நம்ம விஜயா இருக்கட்டும், விஷ்ணு விஜயா இருக்கட்டும், தினேஷா இருக்கட்டும், கூல் சுரேஷ், மணி எல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆதரவை கொடுக்கலாம். காரணம் என்னன்னா, நிக்சன் அஸ் அ கேமா பார்த்தா நிக்சன் இவ்வளவு விஷயம் பண்ணதும் தப்பு, நிக்சனை வெளியில் அனுப்புறது மூலமாக ஒரு கண்டஸ்டன்ட் போயிடுவார், ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இப்படியா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது நீ யாரா கோமாளி குறுக்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்திவீரன் படம் பார்த்துருப்போம், அதில் வந்து நம்ம கஞ்சா கருப்பு ஒரு சோன் பப்படி வண்டி தள்ளிட்டு வருவார், அவ்வளோ பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும், அதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் கார்த்தி போகிற போக்கில் அந்த வண்டியை எட்டி ஒரு மிதி மிதிச்சு அந்த வண்டி கீழே வந்து சேர்த்து வந்து டேமேஜ் ஆகி போயிடும். அது மாதிரி தான் நம்ம சரண விக்ரம் இருக்கார்ல, டைட்டில் வின்னரு, அப்படி இப்படின்னு ட்ரோலுக்கெல்லாம் உள்ளாகி போன வாரம், அதாவது இந்த ஹேர் இலையில் உயிர் தப்பினார்ன்ற மாதிரி ஜோதிகா வந்து அவருக்கு பதிலாக வெளில போயிட்டாங்க. சரண் விக்ரம் அந்த வீட்டில் இருக்கார், இனிமேலாச்சும் அவருக்கு இருக்க கொஞ்சம் நஞ்சனை நல்ல பேரை வச்சு நேற்று விஷ்ணு கூட சண்டையெல்லாம் போட்டாப்புல. ஸோ இப்படியே கேமை ரைஸ் பண்ணுவார்னு பார்த்தா அவர் போய் நம்ம நிக்சனுக்கு சப்போர்ட்டாக, அதாவது அர்ச்சனை சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது வேறு விதமாக போர்ட்ரேட் ஆகுது அப்படின்றாப்புல. அட, டைட்டில் வின்னர் உங்களுக்கு மேட்டரே தெரியாது, ஆல்ரெடி அது வெளியில் வேறு விதமாக போர்ட்ரேட் ஆகி நிக்சனுக்கு ஹேட்டர்ஸ் உருவாகி வினிஷாக்கு ஆதரவு உருவாகி உள்ள அண்ணனியை வந்து செருப்பகழ்த்தி அடிக்காத குறையாக நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனால் அதெல்லாம் தெரியாது டைட்டில் வின்னர் என்ன பண்ணுறாருனா, அர்ச்சனை வந்து உன்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஓவராலாக தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ப்ரோமோ பார்க்கும்போது இந்த வாரம் நோ எவிக்ஷன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமல், ரெட் கார்டு அதாவது வந்து உரிமை குரல் தூக்கப்புறம் ரெட் கார்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு டீம்லேயுமே இருக்குது. இன்கேஸ் இவங்க சொல்கிற மாதிரி உரிமை குரல் தூக்கி ரெட் கார்டு கேட்டாங்க அப்படின்னா, கமல் சார் அண்ட் பிக் பாஸ் டீம் யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஓவராலாக அந்த விஷயத்தில் யார் மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த சரவண விக்ரம் அவரோட உள்ள ஒரு இதாக இருக்கட்டும், விசித்ரா அண்ட் நம்ம விஜய்வர்மா இவங்க இதில் தலையிடாத விஷயமா இருக்கட்டும், ஓவராலாக இதெல்லாம் எது சேஃப் கேமு, யார் மேலே சரி யார் மேலே தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் இல்லையா, அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.